விவசாயிகள் போராட்டம் குறித்து இப்போ பல பேர் வந்து கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னா, கனடா நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. இரண்டு தரப்பிலும் தவறுகள் இருக்கின்றன, ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்ல. சோர் இல்லாமல் நம்மால் என்ன செய்ய முடியும்? நீங்க வந்து வேற என்ன திங்கிங்க? விவசாயிகளின் ஏழ்மை நிலைக்கு காரணம் என்ன? தொடர்ந்து பின்பற்றி வந்த கொள்கைகளினுடைய அடிப்படையில் தான் அவர்கள் ஏழ்மை தொடர்கிறது. குறைந்தபட்சம் பாதி விவசாயிகள் வேறு தொழில்களுக்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டு மாற வேண்டும். ரொம்ப சிம்பிள் ஐயா, நம்ம பாப்புலேஷன் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, ஆனால் அதைவிட வேகமாக ஃபுட் ப்ரொடக்ஷன் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப யார் வாங்குவாங்க? செயற்கையாக உயர்த்தப்பட்ட விலையை அரசாங்கம் நிரந்தரமாக கொடுக்க இயலாது. அந்த அடிப்படையில தான் இந்த சேஞ்சை கொண்டு வந்திருக்காங்க. நாளைக்கு அதானியும் அம்பானியும் வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன விலை நிர்ணயிக்கிறாங்களோ அவங்களுடைய தயவுலதான் நாங்க மாட்டிப்போம். அரசாங்கத்தை நம்பறதுக்கு விவசாயிகள் இன்று தயாரா இல்ல. அதுக்கு இந்த 15 நிமிடம் சமஸ்கிருதத்துல செய்திகள் போடணும் அப்படிங்கிறதுக்கு என்ன தேவை வந்துச்சு? இப்ப எதுக்கு கொண்டு போய் எல்லா ரீஜனல் கேந்திராவும் பண்ணணும்? எனக்கு இது தேவையற்ற சர்ச்சை. தமிழ்நாட்டுல தேர்தல் வருது, இது எதிர்கட்சிகளுக்கு பாஜக எடுத்து ஒரு இஷ்யூவை கையில வைக்கிறாங்க. எப்படி திணிக்கிறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி. பாமக கையில் எடுத்துக்கூடிய 27 போராட்டம் அப்படிங்கிறது தான் எங்க சமூகத்தை குற்றம் சொல்லுவீங்களா? இதே வேலைய வச்சுட்டு இருக்கீங்கன்னு கடுமையா கோபப்படுறாரு. அந்த பெருங்கலட்டூர் அருகே வந்து ட்ரெயின் மேல கல்லு வீசுறாங்கன்னு சொல்றாங்க. சோ இதுக்கு அப்புறம் வந்து அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை. அவர் அண்ணாத்தா படத்துக்காக தான் வெயிட் பண்றாரு அப்படின்ற ஒரு விமர்சனங்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. அவர் அரசியலில் வரக்கூடும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் கொடி பறக்கத்து நிகழ்வு எழுந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மறைந்த திரு சுமன் சி ராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நார்மல் மகிழ்ச்சியா இருக்கேன் சார். சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிறது தான். விவசாயிகள் போராட்டம் குறித்து இப்போ பல பேர் வந்து கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னா, கனடா நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கிறாரு, நான் ஆதரவா இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அவரோட கருத்துக்கு இந்தியா சார்பில் கண்டனம் கொடுத்திருக்கிறாங்க. முதல்ல வந்து ஜஸ்டின் ட்ரூடோ உடைய கருத்துக்கு வந்து நிச்சயமா அரசு கண்டனம் தெரிவிக்கிறது சரிதான். அவர் வந்து ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் வந்து செய்ய முயற்சிக்கிறாரு. கனடா நாட்டில் சீக்கியர்கள் அதிகம். சீக்கியர்கள் தன்னுடைய அமைச்சரவையிலேயே வந்து சீக்கியர் அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த விவசாயிகள் போராட்டம் பெரும்பாலாக பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த விவசாயிகள் மூலம் இது நடைபெற்று கொண்டிருக்கும் போது அந்த கனடாவில் இருக்கும் சீக்கியர்களுடைய வாக்குகளை குறிவைத்து வைக்க பேசுகிறார். இது அவருக்கும் கனடாவுக்கும் இதுக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தம் இல்லை. இது இந்தியாவினுடைய உள்நாட்டு பிரச்சனை. கனடாவில் நாளை ஒரு போராட்டம் நடைபெற்றால் இந்திய பிரதமர் அதற்கு ஆதரவு தெரிவிச்சார்னா அவங்க வந்து கண்டனம் தெரிவிக்காம இருப்பாங்களா? சோ இது வந்து அவருக்கு, அவர் வந்து ஒரு வெறும் ஒரு வாக்கு வங்கிக்காக இத்தகைய ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு. மிகவும் இந்திய அரசு அதற்கு கண்டனம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறது. போராட்டத்துல பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பேச்சுவார்த்தை சுமூகமான முடிவு எட்டப்படல. இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த அவர்கள் எதிர்க்கிறாங்க. எது உண்மை அப்படிங்கறத தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இங்கேயே ஒரு குழப்பமான மனநிலை இருந்துகிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது மக்களுக்கு. முதல்ல நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இரண்டு தரப்பிலும் தவறுகள் இருக்கின்றன. இரண்டு தரப்பிலும் வந்து ஓரளவுக்கு ஒரு 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 டிரான்ஸ்பரன்சி இல்லை. முதல்ல நான் ஒன்று மட்டும் புரிஞ்சுப்போம். இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ், பல ஆண்டு காலமாக இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிறது, அதாவது அரசாங்கம் விலை நிர்ணயிக்கும், குறைந்தபட்ச அக்ரிகல்ச்சர் குறைந்தபட்ச விலையை நிர்ணயிக்கும், அதன் ஏபிஎம்சி
அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி மூலமாக, அதாவது மண்டி என்று அழைக்கப்படும் வட இந்தியாவில், அதன் மூலமாக அந்த கொள்முதலை அரசாங்கம் மேற்கொண்டு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கோடவுன்ல கொண்டு போய் அதை ஸ்டோர் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அது டிஸ்ட்ரிபியூஷன், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், நம்ம ரேஷன் கடைக்கு வருது இல்ல வெளியிடங்களில் விற்பனை செய்வது, இது போன்ற அந்த ப்ராசஸ் நடக்கும். இப்போ இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எம்எஸ்பி அப்படிங்கிறது அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த ஏபிஎம்சி மூலமாக விற்பனை நடக்கும் போது அங்க ஒரு கமிஷன் கட்ட வேண்டியிருக்கும், அங்கு இடைத்தரகர்கள் ட்ரேடர்ஸுக்கு கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். அதற்கு பிறகு அந்த ஏபிஎம்சியை நடத்துவதற்கே சில செலவுகள் இருக்கும், அதற்கு யார் அங்க கொண்டு போய் அங்க கொடுக்குறாங்களோ அவங்க அதுக்கெல்லாம் கட்டணும், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதெல்லாம் வந்து விவசாயி வந்து பேர் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு விளைபொருளினுடைய காஸ்ட் வந்து அதிகரித்து கொண்டே போகிறது. இப்போ அரசாங்கத்துக்கு இது ஒரு பிரச்சனை, ஆனால் இது விவசாயிகளுடைய பிரச்சனையை தவிர, அரசாங்கம் வந்து அதிக விலையில இதை கொள்முதல் செய்யும் போது இந்த காஸ்ட் எல்லாம் அரசாங்கம் பேர் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ரெண்டாவது, கொள்முதல் அப்படிங்கிற குவான்டிட்டி, நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு உணவுப் பொருள் வாங்குறோம் அப்படின்னு நினைச்சுக்க, நம்ம என்ன அடிப்படையில வாங்குவோம், நம்ம எவ்வளவு பேர் இருக்காங்க வீட்டுல, நாலு பேர் இருக்காங்களா, நாலு பேருக்கு எவ்வளவு உணவுப் பொருட்கள் தேவை, அந்த அடிப்படையில நம்ம மாதா மாதம் கடைக்கு போயோ இல்ல நம்ம வாங்கி வச்சுப்போம் இல்லையா. இப்போ அப்புறம் என்ன, அப்புறம் என்ன செய்வோம், சரி நாலு பேருக்கு ஒரு மாதம் ஸ்டாக் வேணா வேணாங்க, நம்ம சேஃப்டி, நாளைக்கு ஒரு வெள்ளம் வருது, ஒரு ஏதேனும் ஒரு பிரச்சனை வருதுன்னா இன்னொரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு ஸ்டாக் வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னு வாங்குவோம். இப்போ ஐந்து ஆண்டுகளுக்கு தேவையான பொருட்களை இன்னைக்கு நம்ம வாங்குவோமா, உணவுப் பொருள் வாங்குவோமா, இல்ல நார்மலா வாங்க மாட்டோம் இல்லையா. உணவுப் பொருள்னா இந்த மாதம் அடுத்த மாதம் ஒரு மூணு மாசம் மேக்சிமம் நம்ம வாங்கி வச்சுப்போம் ஒரு வீட்டுக்கு. ஆனால் இந்திய அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால், பல ஆண்டுகளுக்கு நாட்டுக்கு தேவையான ஸ்டாக், அதாவது கொள்முதல், இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நமக்கு கொள்முதல் வந்து டோட்டலா ஸ்டாக் வந்து 40-50 மில்லியன் டன் பஃபர் ஸ்டாக் என்றுவார்கள். அதாவது கொள்முதல் அளவு இல்லை, கொள்முதலுக்கு நம்ம நார்மலா நமக்கு தேவைகளுக்கு அதிகமாக பஃபர் ஸ்டாக், சேஃப்டிக்காக நம்ம ஒரு பஞ்சம் வருது, ரெண்டு வருஷம் மழை பெய்யல அந்த மாதிரி இருக்கும்போது மக்களுக்கு வழங்குவதற்காக 40-50 மில்லியன் டன்ஸ் வந்து பஃபர் ஸ்டாக் வைப்பாங்க. ஏற்றுமதிக்காக வச்சுக்க மாட்டாங்க சார், ஒன்லி இந்தியாவுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக மட்டும் தான் வச்சுப்பாங்களா? இல்ல, ஓ அந்த ஏற்றுமதி பாயிண்ட் நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இது வந்து நம்ம மக்கள் அடிக்கடி கேட்கிற கேள்வி, விவசாயிகள் தான் வந்து சோறு போடுவாங்க, சோறு இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியும், நீங்க வந்து வேற என்ன திங்கிங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், விவசாயம் மூலமாகத்தான் உணவுப் பொருட்கள் வரும், விவசாயிகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இன்று விவசாயிகளின் ஏழ்மை நிலைக்கு காரணம் என்ன, இத்தனை ஆண்டு காலமாக நம்ம அரசாங்கங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் தொடர்ந்து பின்பற்றி வந்த கொள்கைகளினுடைய அடிப்படையில் தான் அவர்கள் ஏழ்மை தொடர்கிறது. அது விவசாயிகளுக்கு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு முன்னாடி ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மகசூல் வரும், இப்ப எவ்வளவு வருது கணக்கு போடுங்க. சோ உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி அதிகரிச்சிருச்சு, அதே எண்ணிக்கையில் விவசாயிகள் இருந்தால் அந்த பொருள் நீங்கள் விளைச்சல் வருவது ஒரு ஒரு இடத்திலிருந்து 100 மூட்டை வந்தால் இன்று 300 மூட்டை 400 மூட்டை வருகிறது. அந்த 400 மூட்டை வைத்துக் கொண்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் அதே மாதிரி 400 மூட்டை கொடுத்தா எங்க கொண்டு போய் அதை அனுப்புவீங்க? சரி, நீங்க சொல்ற ஆர்குமெண்ட் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு வாய்ப்புகள் குறைந்து கொண்டே இருக்கின்றன. ஏனெனில் மற்ற நாடுகளிலும் உணவுப் பொருட்களினுடைய அவைலபிலிட்டி மிகவும் பெரும் அளவில் இருக்கிறது. எஃப்ஏஓ, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்பு, சர்வதேச அமைப்பு, அவங்க தான் வந்து இதனுடைய டேட்டா கொடுக்குறாங்க. அதாவது அவங்க யூஸ் பண்ற டேர்ம், வேர்ல்டு இஸ் ட்ரௌனிங் இன் ஃபுட். ட்ரௌனிங்னா உணவு உற்பத்தி அதிகமாகி உலகத்துல மூழ்கி கொண்டிருக்கும் நிலை. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லா நாடுகளிலும் விளைச்சல் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. அப்கோர்ஸ் நம்ம என்ன ஒரு அவல நிலை பாக்குறோம், இவ்வளவு விளைச்சல் இருந்தும்
பசியால் வந்து மக்கள் இறந்து கொண்டிருக்கிற நாடுகளும் இருக்கு இல்ல, அதுதான் வந்து அதுதான் மிகப்பெரிய, ஆமா அதுதான் மிகப்பெரிய கொடுமை. ஆனால் உணவு பற்றாக்குறை இன்று உலகத்தில் இல்லை. ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சமீபத்துல சொல்லப்பட்டது. இன்ஃபேக்ட் அது பல நாடுகளில் முன்னாடியே வந்து வல்லுநர்கள் சொன்னதுதான், விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் பாதி விவசாயிகள் வேறு தொழில்களுக்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டு மாற வேண்டும், அரசாங்கம் அதற்கு வழிவகுக்க வேண்டும். அப்பொழுதுதான் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ஒரு ஆக்குபேஷனாக விவசாயம் மாறும். ரொம்ப சிம்பிள் ஐயா, நம்ம பாப்புலேஷன் அதிகரித்து கொண்டிருக்கிறது, ஆனால் அதைவிட வேகமாக ஃபுட் ப்ரொடக்ஷன் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அப்ப யார் வாங்குவாங்க? இப்போ ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணுங்க, முன்னாடி எல்லாம் வந்து விவசாயிகளுக்கு ஒரு நல்ல மான்சூன் மழை நன்றாக பெய்ஞ்சிருக்கிறது, அப்ப பருவமழை பெய்ஞ்சா ஒரு சந்தோஷத்துல பொங்குவாங்க. போக போக நீங்க பாருங்க, நல்ல மழை பெய்ஞ்சதுன்னா விளைச்சல் அதிகமாகுது எல்லாருக்கும். விளைச்சல் அதிகமாகி ஒரு 6 மாசம் அந்த விளைச்சலை வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்க, பெரிஷபிள் ஐட்டம்ஸ் பாருங்க, தினம் நம்ம கேள்விப்படுறோம் வெங்காயத்தை எடுத்துட்டு வந்து நடு ரோட்ல கொட்டுறாங்க விவசாயிகள். நீங்க என்ன விலைக்கு வெங்காயம் வாங்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன விலைக்கு வெங்காயம் வாங்கிட்டு இருக்கீங்க? 80 ரூபாய்க்கு வாங்குறீங்க ஒரு கிலோ. அந்த விவசாயிக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 ரூபாய் வந்தா கூட அவன் லாரி டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கூட கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் விவசாயிக்கு கட்டுப்படி ஆகல, உங்களுக்கு வெங்காயம் வாங்குறதுக்கு 80 ரூபாய் 90 ரூபாய் ஆகுது. அப்படின்னா யாருகிட்ட இந்த பணம் போகுது? சிக்கலே பாத்தீங்கன்னா இந்த MSP ல தான் ரொம்பவே சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க குறைந்தபட்சம் அதோட வேணும்ன்றாங்க. அரசாங்கம் வந்து அந்த திட்டங்கள்ல, வேளாண் திட்டங்கள்ல வந்து நீக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்கு விவசாயிகள் சொல்றாங்க. இல்ல இல்ல, அது நீக்கப்படாது, நாங்க வந்து MSP கண்டிப்பா கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இதுதான் உண்மையான விஷயம் நினைக்கிறீங்க? அதாவது அதுதாங்க, அரசாங்கம் நேர்மையாக பேசவில்லை அப்படிங்கறதுதான் இந்த மேட்டர்ல என்னுடைய கருத்து. MSP நீண்ட நாளுக்கு தொடர்வது இயலாது. இந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்ட காரணமே வந்து அரசாங்கத்தினால் MSP என்ற ஒரு ஆர்டிபிஷியலி ஹை, அதாவது செயற்கையாக உயர்த்தப்பட்ட விலையை அரசாங்கம் நிரந்தரமாக கொடுக்க இயலாது. அந்த அடிப்படையில தான் இந்த சேஞ்சை கொண்டு வந்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சி இதேதான் சொல்லிருக்கு. 2019 நல்லா இருந்தாக்க இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கொடுத்துருக்கலாம், அவ்வளவுதான். அதாவது நிரந்தரமாக ஒரு அன்சஸ்டைனபிள் சிச்சுவேஷன் வாங்க, நிரந்தரமாக ஒரு 10 ரூபாய் பொருளை அரசாங்கமே வந்து 30 ரூபாய் கொடுத்து வாங்கும் அப்படிங்கிறது ஓராண்டு விவசாயிகள் நலத்துக்கு 2 ஆண்டு 5 ஆண்டு பண்ணலாம் நிரந்தரமாக. அப்ப நீங்க பண்ணீங்கன்னா வேறு எங்கேயோ அரசாங்கம் ஒரு சாலை கட்டும் பணியோ இல்ல எஜுகேஷனோ இல்ல ஹெல்த் கேரோ எங்கிருந்தாலும் எடுக்கணும் அந்த பணத்தை, புரியுதுங்களா? இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, விவசாயிகளுக்கு ஒரு நியாயமான விலை கிடைக்க வேண்டும். விவசாயம் என்பது ஒரு லாபகமாக தொழிலாக மாற வேண்டும், ரைட்டா? இது யாருக்குமே மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அரசாங்கமே எல்லாத்தையும் வாங்கி அரசாங்கமே வந்து விலை நிர்ணயித்து, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 20% இந்த அரசாங்கத்தினுடைய ப்ரொக்யூர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் வந்து FCI கோடவுன்ல ராட் ஆகும், வீணா போகுது, அழுகி போகுது. நம்மளே பார்த்துருக்கோம், வெளியில ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க, மழை வரும், அதுல வந்து எல்லாம் பாதிப்பு அடிச்சு போயிடும். எலிகள் வேர் ஹவுசஸ்ல எலிகள் இதனால வந்து எக்கச்சக்கமா குறையும். கரப்ஷன், ஊழல் மூலமாக அதை சைஃபன் பண்ணி ஓபன் மார்க்கெட்ல விற்பாங்க. இந்த கூத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இது எல்லாருக்கும் தெரியும். எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் மாற்றப்பட்டால்தான் விவசாயிகளுக்கு ஒரு நியாயமான ஒரு விலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க வெளிப்படையா பேசலைங்க, ரெண்டு தரப்புலும் தப்பு இருக்கு. இப்போ இன்னொரு விஷயம், விவசாயிகள் வந்து ஓபனா இதுதான் என்ன, எங்களுக்கு எங்களை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பாதுகாப்பதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள், எங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுங்க. 5 வருஷத்துக்கு MSP குவாண்டம் குறைச்சிடுவாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? MSP ரீடைன் பண்றாங்க,
30 மில்லியன் மெட்ரிக் டன்னுக்கு பதிலா 5 மில்லியன் மெட்ரிக் டன் மட்டும் வாங்கின அரசு என்ன பண்ணுவீங்க? அதுவும் ஏமாத்தல் வேலை தானே. ஆனா எம்எஸ்பி இருக்கும். ஆனா எங்கெல்லாம் நான் வந்து 8 மில்லியன் வாங்கினோ அங்க 3 மில்லியன் இப்ப வாங்குறேன் டன்னு. அப்ப என்ன சொல்வீங்க? அது ஒரு ஏமாத்தல் தானே. அதுதாங்க நான் சொல்றேன், அரசாங்கமும் வெளிப்படையாக ஐயா இங்க பாருங்க எங்களால எம்எஸ்பிய நிரந்தரமா கொடுக்க முடியாது, பல பொருளாதார வல்லுநர்கள் பல கமிட்டிகள் இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. எம்எஸ்பிங்கிறது ஒரு ஆர்டிபிஷியல் செயற்கையாக உயர்த்தப்பட்ட ஒரு விலை, விவசாயிகளுக்கு ஏற்கனவே வந்து உரத்துக்கு வந்து மானியம், கரண்ட்டுக்கு இலவசம் இல்ல சப்சிடி மானியம், நீருக்கு இலவசம் இல்ல மானியம், விதைகளுக்கு மானியம், எல்லாத்துக்கும் நீங்க மானியமும் கொடுத்துட்டு அந்த அதுக்குதான் அது சொல்றாங்க அந்த மானியங்கள் எல்லாம் நிறுத்திட்டு டைரக்டா பணத்தை கொடுத்துருங்க டிபிடி மூலம், டைரக்ட் பெனிஃபிட்ஸ் டிரான்ஸ்பர், விவசாயிகளினுடைய பேங்க் அக்கௌண்ட்ல பணத்தை போட்டுருங்க. நீங்க வந்து உரத்தை வாங்கி அதை ஸ்டோர் பண்ணி அதுல வந்து நீங்க மானியம் கொடுத்து எல்லாத்துலயும் மானியத்தை கொடுக்கறத விட அந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி விவசாயிகளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல பணத்தை கொடுத்துருங்க. அதுதான் வந்து பல வல்லுநர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் அரசை வந்து அந்த கிரெடிபிலிட்டி நம்பறதுக்கு தயாரா இல்லை. இப்போ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல துறைகளில் தங்களுக்கு நெருக்கமாக கருதப்படும் தொழிலதிபர்களுக்கு தாரவார்த்து கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஏர்போர்ட் தனியாருக்கு தாரவார்த்து கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு சமீபத்துல விமான நிலையங்கள் அந்த நடந்த அந்த பிரைவேட்டைசேஷன், போர்ட் அந்த நம்மளுடைய போர்ட்ஸ்ல வந்து நடக்கக்கூடிய பிரைவேட்டைசேஷன், இதெல்லாம் பார்க்கும்போது அதுதான் திருப்பி திருப்பி விவசாயிகள் சொல்றாங்க. நீங்க எல்லாம் சொல்றீங்க சரி, நாளைக்கு அதானியும் அம்பானியும் வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன விலை நிர்ணயிக்கிறாங்களோ அவங்களுடைய தயவுலதான் நாங்க மாட்டிப்போம். இப்ப அட்லீஸ்ட் அரசாங்கம் இருக்கிறது, அரசாங்கத்தை தட்டி கேட்கலாம். நாளைக்கு நீங்க அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா, அதனாலதான் நேர்மையாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் இது விவசாயிகளுக்கு மிகவும் உதவும், அவர்களுடைய லாபத்தை அதிகரிக்கும், நடு இடைத்தரகர்களுடைய மார்ஜினை குறைக்கும், எல்லாம் செய்யும். ஆனால் அரசாங்கத்தை நம்பறதுக்கு விவசாயிகள் இன்று தயாரா இல்ல. அதற்கு அவர்கள் கூறும் காரணங்கள் நியாயமான காரணம், அதுதான். நீங்க இது அந்த துறையில எல்லாம் பண்ணீங்களே, இந்த துறையில மட்டும் எப்படி நீங்க நியாயமான பிரச்சனை? கண்டிப்பா. இப்போ நம்ம தமிழ்நாடு அளவுல பாத்தீங்கன்னா சமயத்துல ஒரு சர்ச்சை வந்து ரொம்ப அதிகமாச்சு. இப்போ கூட உயர்நீதிமன்றத்துல அது வந்து ஒரு மனு தாக்கல் பண்ண நாங்க விசாரிக்க தயாரா இருக்கும் நீதிபதியில சொல்லியிருக்கிறாங்க. என்ன பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் வந்து சமஸ்கிருதத்துல சனிக்கிழமையில 15 நிமிடங்கள் செய்திகள் வாசிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது, தினசரியும் 15 நிமிடம் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 15 நிமிடம் சமஸ்கிருதத்துல செய்திகள் போடணும் அப்படிங்கிறதுக்கு என்ன தேவை வந்துச்சு? இதுவே வந்து ஒரு மறைமுக சமஸ்கிருத திணிப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் ஆர்வலர்கள். உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லைங்க, இது முற்றிலும் தேவையற்ற ஒரு சர்ச்சைங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், தூர்தர்ஷன்லயே டிடி நேஷனல்ல சமஸ்கிருதத்துல வார்த்தா அப்படிங்கிற செய்திகள் ஏற்கனவே இருக்கு. அது வந்து எனக்கு தெரிந்து ஒரு 25 வருஷத்துக்கு மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா 25 வருஷத்துக்கு இருக்கு. ஸோ தினமும் ஒரு புல்லட்டின் ஒண்ணு வரும். அதே மாதிரி ஆல் இண்டியா ரேடியோல 2 சமஸ்கிருத புல்லட்டின் இருக்கு, காலையில ஒண்ணு இருக்கு, மாலையில ஒண்ணு இருக்கு. ஸோ சமஸ்கிருத புல்லட்டின், டிடி நேஷனல்ல ஒரு புல்லட்டின், இதுல வந்து 2 புல்லட்டின் ஏற்கனவே டிடி நேஷனலா டிடி நியூஸான்னு எனக்கு தெரியல, பட் 25 வருஷமா இருக்கு அது தெரியும். அப்புறம் ஆல் இண்டியா ரேடியோலையும் இருக்கு. இப்ப புதிதாக எதுக்கு வந்து நீங்க கொண்டு போய் ஒவ்வொரு ரீஜனல் கேந்திராவும் அதை டெலிகாஸ்ட் பண்ணுங்கிறீங்க? எவ்வளவு பேர் வந்து சமஸ்கிருதத்தை டெய்லி ஒரு பேசுற மொழியா வச்சிருக்கிறாங்க இந்தியால முழுவதும்? அதுல மொத்தமா மிக குறைந்த எண்ணிக்கை சில 1000 மக்கள், அதுவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கர்நாடகால ஒரு கிராமம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மொத்தமா ஒரு 2000, 4000, 5000 நபர்களுக்கு மேல அது கிடையாது. அவர்களுக்கு நீங்க ஏற்கனவே ஆல் இண்டியா ரேடியோல 2 புல்லட்டின் கொடுக்குறீங்க, தூர்தர்ஷன்ல ஒரு புல்லட்டின் ஏற்கனவே போயிட்டு இருக்கு. இப்ப எதுக்கு கொண்டு போய் எல்லா ரீஜனல் கேந்திராவும் பண்ணணும்? எனக்கு இது தேவையற்ற சர்ச்சை. இல்ல, அதனால அரசு வந்து தேவையில்லாம பண்றாங்கன்னு சொல்ல வரீங்க அப்படி இல்லையா? ஆமா, இல்ல தேவையில்லாத ஒரு சர்ச்சை. அதாவது சமஸ்கிருத ஸ்பீக்கர்ஸ் இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் தான். அதாவது இது வந்து அரசாங்கம் செய்யாமல் இருந்திருந்தால், இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் வருது, இது எதிர்கட்சிகளுக்கு பாஜக எடுத்து ஒரு இஷ்யூவை கையில வைக்கிறாங்க, எப்படி திணிக்கிறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி. இது பாஜகவுக்கு தான் நெருக்கடி ஏற்படுத்தும் தமிழ்நாடு தேர்தல்.
ஏன்னா ஒரு வகையில அவங்க சார்பில் பார்க்க போனா சமஸ்கிருதத்தை நாங்க வளர்க்கிறோம், இது ஒரு ஊடகத்தின் வாயிலாக பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லைங்க, அதாவது சமஸ்கிருதத்தை வளர்க்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அதை நான் வந்து எல்லா மொழிகளும் வளர்க்கப்பட வேண்டியது, சமஸ்கிருதம் உட்பட. அதுல வந்து நான் ஒத்துக்க மாட்டேன், மக்கள் எவ்வளவு மக்கள் அதிகமாக ஒரு மொழியை பேசினால்தான் அது வளர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது. அப்படின்னா நீங்க மெஜாரிட்டி இஸ் ரைட்ங்கிறீங்க, அதை நான் ஏத்துக்கல. அதனால மிக இன்றுக்கு வந்து நான் என்ன சொல்றேன், நீங்க சரி சமஸ்கிருதமும் கணிதமும் ஒரு நிகழ்ச்சி கொண்டாங்க, அதுல என்ன கணிதத்துக்கும் சமஸ்கிருதத்துல என்ன அந்த காலத்துல கண்டுபிடிச்சாங்க, விஞ்ஞானமும் சமஸ்கிருதமும் ஒரு லிங்க் என்ன விளக்குங்க, அது தமிழே செய்யலாமே, இந்த மாதிரி சமஸ்கிருதத்துல இந்த இதெல்லாம் இருக்குது அதுதான் விஞ்ஞானத்துக்கு பிறகு அதை இப்படின்னு கண்டுபிடிச்சாங்க, கணிதத்துக்கும் இதுக்கும் இதுதான் கனெக்ஷன் இருக்கு சொல்லுங்க, மக்களும் புரிஞ்சுக்கிட்டமே. அதை விட்டுட்டு டெய்லி நியூஸ்னா யார் பார்ப்பாங்க, எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சு அதை பார்க்க போறாங்க. நான் வந்து இந்த பாயிண்ட நான் என்ன அப்ஜெக்ட் பண்றேன்னா, சமஸ்கிருதத்தை வந்து நீங்க ப்ராபகேட் பண்ணக்கூடாது என்று நான் கூறவில்லை. சமஸ்கிருதம் எல்லா மொழிகளை போல ப்ராபகேட் பண்றதுக்கு அரசாங்கத்துக்கு முழு உரிமை இருக்கிறது. இன்ஃபேக்ட் காங்கிரஸ் அரசும் இதே கொள்கை தான் முன்னாடியும் செஞ்சிட்டு இருந்தாங்க, அவங்களும் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி இருந்துச்சு, சான்ஸ்கிரிட் காலேஜஸுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அதனால இது ஒரு தேவையற்ற சர்ச்சையா தான் நான் பார்க்கறேன் சார். குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு விஷயம் பேசப்படுறதா இருக்கு, அது வந்து பாமக கையில் எடுத்துக்கக்கூடிய இடஒதுக்கீடு போராட்டம் அப்படிங்கிறது தான். இந்த நேரத்துல அதுவும் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, இத்தனைக்கும் இவங்க பாஜக பாமக அதிமுக கூட்டணி தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அரசியல் அதே அரசை வந்து கோரிக்கை வச்சு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அரசியல் அப்படிங்கிறாங்க. உங்கள் பார்வை என்ன சார்? எனக்கு ரொம்ப வருத்தம் அடிக்குதுங்க, இது அரசியலை தான் நான் பார்க்கறேன். ஏன்னா ரெண்டு மிக முக்கியமான ஒரு காரணங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி ஆளும் கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது. ஆளும் கூட்டணியில அங்கம் நீங்க அங்கம் வகிக்கும் போது உங்களுக்கு அதிக பொறுப்பு இருக்கிறது. சோ நீங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் நேரடியாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனை. இப்போ டாக்டர் அன்புமணி அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் முதலமைச்சரை சந்திக்கலாம் பேசலாம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது ஒரு போராட்டம் என்று அறிவிப்பதற்கும் முழு உரிமை இருக்கிறது. ஆனா நீங்க ட்ரெயின் மேல கல்லெடுத்து அடிப்ப, இந்த எலக்ட்ரிக் பாக்ஸ் எல்லாம் வச்சு டிராக்க பிளாக் பண்ணுவேங்கிறதுக்கு யாருக்குமே அந்த உரிமை கிடையாது. வந்து ஒரு கேள்வி கேக்குறாங்க சுமந்த் சார், நீங்க ஒரு ஊழியரை கூட பாக்கலாம், அந்த கேள்வி எழுப்பும் போது நீங்க வேணும்னு சித்தரிக்கிறீங்க, நீங்க வந்து எந்த சேனல்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அவ்வளவு ஒரு கோபம் வந்து அன்புமணி கிட்ட இருந்து வரத நீங்க எப்படி பாக்குறீங்க? இத்தனைக்கு ஒரு முதிர்ச்சி இல்ல எனக்கு. எனக்கு திரு அன்புமணி அவர்களை நல்லா தெரியும், அவரும் நானும் ஒரே காலேஜ்ல கிட்டத்தட்ட அவர் எனக்கு 2 வருடம் ஜூனியராக அவர் படித்தாரு, நாங்க நன்கு அறிமுகமானவர். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல அவர்களுக்கு அதிக இடங்கள் பெற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறது. அதற்கு இப்போ 4 மாதம் 5 மாத காலம் இருக்கிறது. இப்போ உறுதியாக அவங்களுக்கு திமுக கூட்டணியில் இடம்பெறும் வாய்ப்பு இருக்குமா இருக்காதா அப்படிங்கறதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து திமுகவும் அதிமுகவும் அவங்க வெவ்வேறு பாக்குறது இல்லை, அவங்க சம்டைம்ஸ் திமுக கூட இருக்காங்க, சம்டைம்ஸ் அதிமுக கூட இருக்காங்க. ஆமா ஆமா, அவங்களுக்கு அந்த கூட்டணியில இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை விடுதலை சிறுத்தைகள் அங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனை இருக்கே தவிர, நாளைக்கு திமுக விடுதலை சிறுத்தைகளை அந்த கூட்டணியில இருந்து நீக்கிட்டாங்கன்னா பாமக அங்க போய் சேருவதற்கான வாய்ப்பு இன்னும் இருக்கிறது. 5 மாத காலம் இன்னுமே வாய்ப்பு இருக்குன்றீங்க? வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க மாட்டாங்க, காங்கிரஸும் பிஜேபியும் கூட்டணி வைக்க மாட்டாங்க, இதை தவிர யார் வேணா யார் பக்கம் வேணாலும் கூட்டணி வைக்கலாம். அதுதான் எனக்கு என்னுடைய பேசிக் பிரின்சிபல், அவ்வளவுதான். சோ நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில உங்களுக்கு இடம் இருக்குமா போதுமாக, ஏன்னா காங்கிரஸுக்கு வந்து ஒரு 30 சீட்டு ஒதுக்கினா கூட, 25 to 30 சீட்டு ஒதுக்கினா கூட உங்களுக்கு திமுகவுக்கு குறைந்தபட்சம் 170 இடங்கள், 160 to 170 இடங்கள் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கட்டாயமாக அவங்க விரும்புவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க ஒரு 30 சீட்டு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கே தவிர, நிச்சயமாக அந்த ஆப்ஷன் இஸ் ஓபன். அதனால இல்ல இல்ல, எனக்கு என்ன வருத்தம் என்றால், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எதற்காக வன்முறை வந்து கையாண்டு நீங்க வந்து ஒரு போராட்டம் நடத்தணும்? இப்போ அந்த காலத்துல
பாட்டாளி மக்கள் கட்சி மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டே வந்து இந்த மரங்களை அதிகமா வெட்டி ஹைவே அன்புமணி சொல்றாரு அது நாங்க இல்லங்க யாரோ ஒருத்தர் பண்ணாங்க உடனே எங்க சமூகத்தை குற்றம் சொல்லுவீங்களா இதே வேலையை வச்சுட்டு இருக்கீங்கன்னு கடுமையா கோபப்படுறாரு. இல்லைங்க சமூகத்தை குற்றம் சொல்றது கூடாதுங்க, யாருமே வந்து சமூகத்தை குற்றம் சொல்லக்கூடாது. ஆனா ஒரு அரசியல் கட்சியே குற்றம் சொல்றாங்க, அரசியல் கட்சி என்பது ஒரு வெறும் சமூகம் சொல்றீங்களா நீங்க? இல்லைங்க நான் பார்த்த வீடியோ எனக்கு தெரியாதுங்க, நான் பார்த்த வீடியோல அவங்க கை பக்கத்து பாமக கொடிகள் இருந்தன, அவங்க டிஷர்ட் வந்து கட்சி கலர்ல டிஷர்ட் போட்டுட்டு இருந்தாங்க. பரவலாக மீடியால ஊடகங்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியினர் அந்த பெருங்கலட்டூர் அருகே வந்து ட்ரெயின் மேல கல்லு வீசுறாங்கன்னு சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் வந்து அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்று அவர்கள் வந்து வேறு ஒரு கட்சிக்காரர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ட்ரெஸ் போட்டு கொடியை தூக்கிட்டு போனாங்கிறது யாரு? அதாவது அது வந்து இட் டசன்ட் லாஜிக்கா இல்ல இல்ல. அவர் நிரூபிக்கிட்ட டாக்டர் அன்புமணி வந்து மீடியா சொன்னது எல்லா மீடியாவும் சொன்னது பொய் அப்படிங்கறத வந்து அவரு நிச்சயமா ப்ரூவ் பண்ணலாமே. ஏன்னா அவங்களுக்கு ஆளுங்கட்சியினோட ஒரு கூட்டணி கட்சி, நிச்சயமாக வந்து அவர்களால காவல்துறை மூலம் அது யார் அந்த நபர்கள் அவங்க வந்து வேற கட்சிக்காரங்கன்னா நிச்சயமா அவர் வெளியே கொண்டு வந்தா எல்லாரும் மன்னிப்பு கேட்கணும். நிச்சயமா சார், ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்கீங்க. அரசியல் தான் பாமக பண்றாங்கன்னு சொல்றீங்க. இது இறுதியான ஒரே ஒரு கேள்வி, ரஜினி அவர்கள் இன்னுமே வந்து நான் கூடிய சீக்கிரத்துல என்னோட அறிவிப்பை வெளியிடுவேன் அப்படின்னு இன்னுமே சூசகமா இருந்துகிட்டு இருக்காரு, காலங்கள் நெருங்கி கொண்டே இருக்கிறது, அவர் அண்ணாத்தா படத்துக்காக தான் வெயிட் பண்றாரு அப்படின்ற ஒரு விமர்சனங்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. அவருடைய இறுதிக்கட்ட முடிவு என்ன அவங்க நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்லைங்க, எனக்கு தெரிந்தவரை அவர் வந்து இந்த படத்துக்காக செய்யறாரு அப்படின்னு நான் நிச்சயமாக இல்லை என்று கூறிவிடுவேன். அது வந்து எனக்கு உறுதியா தெரியும். அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடிதான் அதாவது சொல்லுவாரு, அதெல்லாம் அதை நான் ஏற்றுக்கல. ரெண்டாவது, அவர் அரசியலில் வருவது அவர் பேரும் புகழும் எடுப்பதற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக என்று நான் ஒரு பொழுதும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நிச்சயமா வந்தா அவரு ஒரு ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்போடு தான் அவர் வருவார். ஆனால் என்னை பொறுத்தவரை இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்த சம்பவங்களை பார்த்த பிறகு அவர் அரசியலில் வரக்கூடும். அரசியலில் வரக்கூடும் என்றால் உடனே வந்து அவரே போட்டியிடுவாரா, அவர் கட்சி போய் 234 தொகுதியில போட்டிடுமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது நடக்கும் வாய்ப்பு மிகவும் குறைவு. அது ரஜினி சார் சொன்னது தானே சார்? 2017 234 போட்டிகள் அவர் சொன்னது தானே? இல்லைங்க, அரசியலில் வந்துவிட்டு ஒரு ஆதரவு நிலை எடுத்தார் என்றால் அதுவே தன் வார்த்தையை காப்பாற்றியதாகத்தான் கருதப்படும். அதற்கு பிறகு அவர் 234 போட்டியில 50 தான் போட்டிட்டாரு அப்படின்னா யாருமே வந்து அதை வந்து அவருக்கு அகேன்ஸ்டா ஹோல்ட் பண்ண முடியாது. திராவிட கட்சிகளுக்கு மாற்றம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்ப திமுக அதிமுக அலையன்ஸ்ல யாருமே ஆதரிக்க மாட்டார் அப்படின்னா வேற யாருமே இல்லையே. இப்ப கமல் இருக்காங்க, சீமான் இருக்க, வேற யாருமே இல்லையே. இல்ல, அதாவது எப்பவுமே வந்து ஒரு கட்சி வந்து தன்னுடைய பிரதான எதிரி யார் என்று ஐடென்டிஃபை பண்ணுவாங்க எல்லா கட்சிகளும். இப்போ ஒரு கூட்டணி அமையுதுன்னா ஒரு கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒரே ஒருமித்த கருத்து இருக்கிறவைங்கிறது கிடையாது. அவங்களுக்குள்ள என்ன ஒற்றுமை என்றால் காமனா ஒரு எதிரி இருக்காங்க, புரியுதுங்களா? சோ அந்த கூட்டணி உருவாகும் காரணமே இவர்களுக்குள் இருக்கும் நட்பு கிடையாது. இவர்களுக்குள் இருக்கும் ஒரு ஒற்றுமையான ஒரு 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 எதிரி வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க, கூட்டணி வைக்கிறாங்க, புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் கூட்டணி வைக்கிறாங்க. அது வந்து அந்த எதிரி யாருங்கிறது மாறிட்டே இருக்கும். அடுத்த தேர்தலுக்கு இந்த முறை நண்பராக கூட்டணி கட்சியா இருந்தவர் எதிரி ஆயிருவாரு, அது வேற. ஆனா ரஜினி சார் ஒரு பொது எதிரி யார் இருப்பாங்கன்னு சுமன் சார் நினைக்கிறாரு? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஆன்மீக அரசியல் என்ற ரீதியாக பேசிக் கொண்டிருப்பதனால் நான் வந்து இது 3 முன்னாடி அதாவது ரஜினி சார் அவர்கள் இந்த கருத்தை முதல்ல அரசியலுக்கு வருவேன் என்று கூறிய பிறகு சொன்னது, நான் வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலில் கட்சிகளினுடைய முயற்சி அதிமுக பாஜக ரஜினிகாந்த் மற்ற கட்சிகள் ஒரு 2-3 கட்சிகளை சேர்ந்து மேபி பாமக இவர்களை சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக ஒரு முயற்சி செய்யப்படும் அப்படிங்கிறது நான் 3 முன்னாடி சொன்னேன். அது நடக்குமா இல்லையாங்கிறது நம்ம இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் நிச்சயமாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைய 2 முன்பு நடந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படையில் அவர் பாடி லாங்குவேஜில் அவர்
தமக்கு நெருக்கமான இருப்பவர்கள் கூறிக்கொண்டிருக்கும் சில செய்திகளின் அடிப்படையில் அரசியலுக்கு வரக்கூடும், பிரச்சாரம் செய்யக்கூடும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அதற்கு மேல எனக்கு தெரியாது. அதாவது யாரை ஆதரிப்பாரு, யாரை எதிர்ப்பாரு, எவ்வளவு இடங்கள்ல அவங்க கட்சி போட்டியிடுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பு இன்றைய சூழலில் அவர் அரசியலுக்கு வரக்கூடும் என்றுதான். நிச்சயமா சுமன் சார், பல விதமான கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா நிதானமா உங்களுடைய ஆழமான பதில்களை கொடுத்துருக்கீங்க. எங்களுடைய இணையத்தின் வாயிலாக வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி சுமன் சீராமன் சார். நன்றி, நன்றி, தேங்க்யூ. நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பார்க்கிறது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உடம்பு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.